ஹாய் எவ்ரிவன். ஸோ இஐஏ ஓகேவா? ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலி இப்போதைக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எந்த ப்ராப்ளத்தை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம்? ஸோ சைனா இந்தியா பார்டரோட ப்ராப்ளம், ப்ளஸ் வந்து இந்த கொரோனாவோட பேண்டமிக்கை பற்றி நம்ம அதிகமாக பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு இந்த உலகத்தில். பட் ஆனால் இது எல்லாமே தவிர லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து நம்ம அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஊர்லேருந்து பேசப்பட்டுட்டு வருது. பட் ஆனால் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஐஏ அப்படின்ற ஒரு ஆக்ட். ஓகேவா? ஸோ இந்த இஐஏ ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ நார்மலாக நம்ம வந்து நம்ம ஊரில் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. ஸோ இண்டஸ்ட்ரி மீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், அதே மாதிரி மைனிங் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், கேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலி வந்து என்னன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இஐஏ அப்படின்றவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவல் வாங்கணும். ஸோ அந்த அப்ரூவல் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஓப்பன் பண்ண போகிற இண்டஸ்ட்ரினால நம்மளோட என்விரான்மெண்ட்டில் எதனா பாதிப்பு இருக்கா அப்படின்றத வந்து அந்த இஐஏ அப்படின்றவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறதுனால ஸோ அந்த ஊர் மக்களுக்கோ இல்லைனா அதுலேருந்து வர பொல்யூஷன்னால வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா ஆக்சுவலி என்விரான்மெண்ட்டுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தால் இந்த இஐஏ அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க கம்பெனினால வந்து என் ஊருக்கு வந்து இந்த பாதிப்புலாம் வருது, ராசை மக்களுக்கு வந்து இந்த பாதிப்புலாம் வருது, அதனால வந்து உனக்கு வந்து அப்ரூவ் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கிட்ட இந்த இஐஏ அப்படின்றவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இஐஏ அப்படின்ற ஆக்ட்டை வந்து நம்ம ஊரில் ஃபஸ்ட் நம்ம அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிடையாது, ஸோ இந்த இந்தியாவில் வந்து இந்த இஐஏ அப்படின்ற விஷயம் வந்து எப்போ ஃபஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1986. ஓகேவா? ஸோ இந்த 1986 அப்படின்ற இந்த ஒரு கட்டத்தில் தான் வந்து இந்தியாவில் வந்து இஐஏ அப்படின்ற இந்த ஆக்ட்டை வந்து நம்மனா அதை வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஆக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதை வந்து நம்ம வந்து எப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1994 தான் நம்ம இந்த இஐஏ அப்படின்ற ஆக்ட்டை வந்து அஃபிஷியலாக இந்தியாவில் வந்து இஐஏ வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணது வந்து 1994 தான். ஸோ மெயினாக இந்த வந்து 1986 ஏன் இந்த இஐஏ அப்படின்ற ஆக்ட் வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1984 அப்படின்ற ஒரு இயரில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போபாலில் உள்ள ஒரு கேஸ் இண்டஸ்ட்ரி மூலமாக வந்து நிறைய பேர் வந்து எக்கச்சக்க பேர் நம்ம வந்து லாஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஸோ பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் சரி, அந்த இண்டஸ்ட்ரியை சுற்றி இருந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் நம்ம வந்து லாஸ் பண்ணோம். இதனால வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 1986 வந்து இது மாதிரி இஐஏ வந்து இந்தியாவில் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை தொடர்ந்து வந்து 1994 வந்து இஐஏ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து இந்த ஆக்டெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெயின் விஷயமா இந்த இஐஏ அப்படின்ற விஷயத்தில் வந்து என்னென்னலாம் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில், அதாவது வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரி வந்து இஐஏட்டு வந்து அப்ரூவ் வாங்கணும். இஐஏ வந்து என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லேண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வாட்டருக்கு எதனா ப்ராப்ளம் வருமா, இவங்களோட வேஸ்ட் இவங்க டிஸ்போஸ் பண்ணுறதுனால வந்து மக்களுக்கு எதனா ப்ராப்ளம் வருமா, வேஸ்ட்டை வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதனால் வந்து ட்ரீஸ் வளருமா, ஸோ வந்து இது மாதிரி ஹியூமன்ஸ்க்கு எதனா அஃபெக்ட் ஆகுமா, இது மாதிரி வந்து நிறைய எக்கச்சக்க டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நிறைய டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டிலுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் தான் வந்து ஒரு லேண்டில் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஆக்சுவலி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இஐஏ அப்படின்ற இந்த ஆக்ட்டுக்கு மக்களோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இஐஏ அப்படின்ற இந்த ஆக்ட்டுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு லேண்டில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த இஐஏட அப்ரூவல் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக தேவை, எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி வந்து அந்த லேண்டை சுற்றி இருக்க மக்களும் சரி அதே மாதிரி வந்து வந்து வாழ்கிறாங்கல்ல, ஸோ ஹியூமன்ஸ் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த ஹியூமன்ஸோட ஒரு அப்ரூவல். ஓகேங்களா? அதாவது வந்து ஓகே இந்த கம்பெனி வரனால எங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, இந்த கம்பெனினால எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ மக்கள் வந்து எந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறாங்களோ அது இஐஏ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை மூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இஐஏ அப்படின்றது வந்து 2006 வந்து திரும்ப நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணோம்னா திருத்தம் செஞ்சோம். ஓகேங்களா? இதுனா அந்த 2006 அதாவது வந்து இந்த 20th century வந்து 19th century அப்புறம் 2006 20th century நம்ம ஒரு டைம் வந்து இது வந்து ரீஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக ரீஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஃபர் ஜோனில் நம்ம போகிறதுக்காக ரீஒர்க் பண்ணோம். என்ன மாதிரி சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டேஜ் வைஸாக பிரித்தோம். ஓகேவா? ஸோ வந்து சில சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தந்த அப்ரூவல்லாம் வாங்கணும், சில சில இண்டஸ்ட்ரி இந்தந்த அப்ரூவல்லாம் வாங்கினா போதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து
இது மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதனால வந்து மக்களுக்கு எதனா ஆகுதா, ஸோ வந்து மக்களுக்கு எதுவும் ஆகலை, ஓகே இண்டஸ்ட்ரி வந்து ஓகே நல்லா தான் இருக்குது, ஸோ இவங்களோட வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இவங்க பர்ஃபெக்டாக வந்து டிஸ்போசல் பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டான அதில் டிஸ்போசல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நடத்தினா மட்டும்தான் இஐஏ அப்படின்ற விஷயம் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும், கரெக்டுங்களா? ஸோ 2006 வந்து நம்ம இது மாதிரி சேஃபர் ஜோனில் வந்து நம்ம மூவ் ஆகிட்டே போயிட்டு இருந்தோம். அதோட வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட கருத்து கேட்கப்படுது அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மக்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து 1994 வந்து அவங்க இந்த ஆக்டை கொண்டு வரும்போது 30 நாள் தான் வச்சுருந்தாங்க. 30 நாளுக்குள்ளே வந்து மக்கள் வந்து சொல்லணும், ஓகே இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் இந்த லேண்டில் வந்து ஓப்பன் பண்ணலாம், அதாவது வந்து அந்த லேண்டை சுற்றி இருக்க மக்கள் வந்து சொல்லலாம். அஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2006 நம்ம கொண்டு வந்தோம்ல, 2006 கொண்டு வரும்போது நம்ம சொன்ன மாதிரி சேஃபர் ஜோனில் நம்ம வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னோமா. ஸோ அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து 45 நாள் ஆக்குனாங்க, ஓகேங்களா? 30 டேஸ்லேருந்து 45 டேஸ்க்கு நம்ம மூவ் ஆனோம். ஸோ 45 டேஸ் கழிச்சு தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றதுக்கான அப்ரூவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2020 ஓகேவா, இந்த 2020 இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்க நடுவில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ சைனாலேருந்து நிறையா இண்டஸ்ட்ரி வந்து வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஒரு கண்ட்ரியாக வந்து இந்த கம்பெனி எங்களுக்கு வேணும், அந்த கம்பெனி எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்களவங்களோட கண்ட்ரியை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வெளியே காமிச்சு எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ஈர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இந்தியாவும் வந்து ஒரு முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இப்போ தொடர்ந்து வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள மாதிரி நம்மளும் அட்ராக்டிவாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இஐஏ டிராஃப்ட் 2020 அப்படின்ற விஷயத்த வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஐஏ என்னடா சொன்னால் இது என்ன பக்கத்தில் டிராஃப்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னு தானே கேட்குறீங்க. ஸோ இந்த டிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் ஒரு ஒரு சட்டம் வரதுக்கு முன்னாடியுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க. புதுசாக ஒரு சட்டம் வரப்போதுன்னே நம்ம வச்சுக்கோமே. ஸோ அந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிராஃப்ட் அப்படின்ற பேரில் வந்து இந்த சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுவாங்க நம்மளோட கவர்மெண்ட். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதோட ஆப்போசிட் பார்ட்டிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஆப்போசிட் பார்ட்டிஸ்லாம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் நிறைய நடக்கும், கொஞ்ச நாளுக்கு வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதுலேருந்து தூக்கிட்டா நாங்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. டிராஃப்ட் அப்படின்றது வந்து சட்டம் வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே கிடையாதுங்க. ஸோ இந்த டிராஃப்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவல், அதாவது வந்து இந்த சட்டத்தை வந்து நாங்கள் போட போகிறோம், இது வந்து கரெக்டாக இருக்கா, எங்களோட வியூவில் இது கரெக்டாக இருக்குது, இப்படிலாம் இருந்தால் இந்தியாவோட எக்கனாமிக் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, சரிங்களா? இல்லை இந்த டிராஃப்ட் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் வந்து இதுதான், சரிங்களா? அதாவது வந்து நமக்கு வந்து இந்த சட்டம் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ஸ்க்குள்ளே இந்த சட்டம் வந்து நிறைய டைம் வந்து சேஞ்ச் ஆகுது, பாயிண்ட்ஸ்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ நிறைய ஆட் பண்ணாத பாயிண்ட்ஸ்லாம் அவங்க ஆட் பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து இந்தியாவோட குடியரசு தலைவர்கிட்ட இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ண சொல்லி வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து அவர் சைன் பண்ணிட்டார்னா இப்படி ஒரு ஆக்ட் வந்து பாஸ் ஆகிடும் இந்தியாவில், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நார்மலாக அந்த டிராஃப்ட் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இஐஏ அப்படின்ற டிராஃப்ட், ஓகேங்களா, அதை வந்து 2006 வந்து இதை வந்து ரீவொர்க் பண்ண மாதிரி 2020 நிறையா ரீவொர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னடா இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஸோ இது நல்லது தானே ரீவொர்க் பண்ணுறது? ஸோ சைனாலேருந்து வெளியே போகிற கம்பெனியை நம்ம ஊரில் இழுக்க பார்க்குறோம், ஸோ எக்கனாமிக்லாம் நமக்கு வந்து ஏறும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு அசுர வளர்ச்சி அடையணும்னு நம்ம சொல்லலாம், புரியுதுங்களா? ஏன்னா வந்து சைனாலேருந்து நிறையா கம்பெனிஸ் வெளியே போயிட்டுருக்கு. ஸோ மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் வேறு ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அசுர வளர்ச்சியே அடையலாம். ஸோ சைனாலாம் நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ அது மாதிரி நிலமையில தான் நம்ம வந்து இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கோம், ஓகேவா? பட் ஆனால் ரீவொர்க் பண்ணியிருக்க இந்த ஆக்டில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது. ஸோ ட்விட்டராக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ட்விட்ஸ், ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்து இதை பற்றி பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து இந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து TN ரிஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வந்து ஹேஷ்டாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இதிலேருந்து வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க, அது வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் வந்து இந்த இஐஏட 2020 டிராஃப்ட் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு மெயிலில் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், ஸோ இதெல்லாம் கொண்டு வராதிங்க சார். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து பாதிக்கப்படுது, நம்ம வரனால நம்மளால் வந்து தூய்மையான காற்றை வந்து நம்மளால் சுவாசிக்க முடியாது. ஸோ வந்து நம்ம பார்வையெல்லாம் வந்து போயிடும், இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எல்லாருமே அதிகமாக பேசப்பட்டு வர இஐஏ அப்படின்ற டிராஃப்டோட விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து எதனால் வந்து எல்லோரும் எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்ல, ஸோ பீப்புளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், மக்களோட கருத்து வேணும் அப்படின்னு சொன்னால ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கு.
அதை 45 நாள்லேருந்து 20 நாள் ஆக்கிட்டாங்க மொதல் விஷயம், சரிங்களா? ஸோ 20 நாளில் வந்து பீப்புள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம போயிட்டு வந்து ஓகேப்பா இதை அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு வருது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி வந்து நம்ம என்ன சொன்னோம் ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணோம்னா இது மாதிரி வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஸோ நிறைய அப்ரூவ் தேவைப்படும். ஸோ வந்து மக்களுக்கு எப்படி இருக்கு, ஸோ பாதிப்பு இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரினால என்ன ப்ராப்ளம் இருக்கா, வேஸ்டஸ்லாம் டிஸ்போஸ் ஆகுதா அப்படின்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்பெக்ஷனிஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து வருவாங்க, புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சரி ரெண்டு பேரும் போய் இன்ஸ்பெக்ஷன் விஷயத்த பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, இன்ஸ்பெக்ஷனே தேவை கிடையாது, டேரெக்டாக கவர்மெண்ட்டே அந்த விஷயத்தை வந்து அப்ரூவ் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து டேரெக்டாக அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல இப்போ வந்து இண்டஸ்ட்ரி வரப்போதுன்னா எந்த விதமான இன்ஸ்பெக்ஷனுமே இல்லாமல் கவர்மெண்ட் வந்து நீ வச்சுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இது வந்து ரெண்டாவது விஷயமா பார்க்கப்படுது. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ரிப்போர்ட்ஸ், அதாவது வந்து நான் கரெக்டாக தான் வந்து வேஸ்ட்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம், இண்டஸ்ட்ரி வந்து கரெக்டான சேஃப்டி மெஷரில் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ஆல்ரெடி உள்ள ஆக்டில் வந்து 2006 அவங்க பாஸ் பண்ண இந்த இஐஏ அப்படின்ற ஆக்டில் வந்து எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வந்து இந்த இதை வந்து பாஸ் பண்ணணும், அதாவது 6 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வந்து அவங்க ரிசல்ட்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு காட்டணும். ஆனால் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு 1 நீங்கள் காட்டினா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இது வந்து மூணாவது விஷயம். ஸோ நாலாவது விஷயமா இந்த இஐஏ அப்படின்ற ஆக்டில் வந்து எதை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக வந்து இப்போ வந்து ஒரு வாட்டர் இருக்குன்னு வைங்களேன், ஸோ லேண்டில் வந்து வாட்டர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து நம்ம பில்டிங்கோ எதுவும் கட்ட மாட்டோம். பட் ஆனால் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டரோ ஏதோ இருந்தால் அதை வந்து ஆக்சுவலி மண்ணு கொட்டி நம்ம வந்து சரிசமமாக பண்ணிட்டு பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நாலாவது விஷயம். ஸோ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இப்போ கட்டிட்டாங்க அப்படின்னா வந்து சேலமில் ஒரு இண்டஸ்ட்ரி கட்டப்படுது அப்படின்ற விஷயத்தில் இதுக்கு வந்து யாராக இருந்தாலுமே அப்போஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ வந்து யாராக இருந்தாலும் அப்போஸ் பண்ணலாம்னா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ வேறு ஒரு ஊரில், ஓகேவா, இது மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து சரி திருப்பூர்லேருந்து சரி யாருனா ஒரு ஆள் வந்து இது மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி கட்டியிருக்கீங்க, ஸோ தப்பாக தானே கட்டியிருக்கீங்க, இப்படி கட்டியிருக்கேன் அப்படி கட்டியிருக்கேன்ற மாதிரி அப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் 2006 வந்து போட்ட ஆக்டில் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த 2020 அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அதை சுற்றி இருக்க மக்கள் மட்டும்தான் இதுக்கு அப்போஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அதிகமாக வந்து நம்மளோட எக்கனாமிக்கு வந்து அதிகமாக வளர்ச்சி அடையும். ஸோ இந்தியா வந்து ரொம்ப வந்து ஒரு அதிகமான வளர்ச்சியை வந்து இந்தியா வந்து சீக்கிரமாகவே பெற்றோம் அப்படின்னே சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் வந்து, ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த வேலை இல்லை அப்படின்ற விஷயம் வந்து அதிகமாகவே நம்ம ஊரில் இருக்குங்க. ஸோ அதை வந்து தீர்க்கறதுக்காக வந்து இவங்க வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு சைடு பார்த்தோன்னா, ஸோ ஒரு சைடு ஃபுல்லாமே இது மாதிரி விஷயமா அழிஞ்சிட்டு வருது, ஒரு சைடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு கிரியேட் ஆகுது, அதே மாதிரி வந்து எக்கனாமிக் க்ரோத் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபீட்பேக்கை மொதல் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு லீவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த இஐஏ அப்படின்றத பற்றி என்ன நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் கொண்டு வந்தது கரெக்டாக தப்பா அப்படின்றத வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் வந்து லீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இமெயில் ஐடி கொடுத்து வந்து அந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு சைடு இருந்தாலும் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லணும். ஸோ நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குதுன்னு தான் சொல்லணுமே. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து இந்த ஃபீட்பேக் செக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ நம்மளால் அந்த அளவு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இந்த ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விஷயம், ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து இயற்கை வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்தில் நம்மளால் அந்த இயற்கை வந்து திரும்ப வந்து உருவாக்க முடியாது. இதுவே மேபி ஒரு 2050 2060 ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நம்ம ஏற்படுத்தலாம், புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத நம்ம கண்டிப்பாக காமிச்சு தான் ஆகணும். இஐஏ டிராஃப்ட் 2020 அப்படின்ற விஷயத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ கரெக்டாக தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அளவு வந்து எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதான் அதில் உள்ள மெயின் விஷயம். லாஸ்ட்டாக நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி, ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பை.